ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி செய்யப்போகிறோம் இதை இட்லி தோசைக்கு சட்னியாக வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸோட சேர்த்து பிசஞ்சு சாப்பிடலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் கால் அளவுக்கு பச்சை வேர்க்கடலாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டு வரணும் பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வருபட்டு தோல் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சிடுவோம் இதை ஆரட்டும் திரும்பவும் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் மூணு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை அது கூடையே சேர்த்து வச்சுடுவோம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெல்லம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கப்பளவுக்கு வெள்ளரிக்காயை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது பெரிய சைஸில் ஒரு வெளரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும் அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அடுத்ததாக ஒரு வெள்ளரிக்காயை நான் தோல் சீவி கேரட் மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு இருக்குது இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசைக்கு சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வெள்ளரிக்காயை யூஸ் பண்ணி ரெண்டு விதமான சட்னி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுடலாம் கடுகு வெடித்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து அதை ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் தாளிப்பு பொறிஞ்சதும் இதை அப்படியே நம்ம துவையல்ல சேர்த்துக்கலாம் மணக்க மணக்க தாளிப்பு வாசனையோட நல்லா டேஸ்டியான வெள்ளரிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ